விதிகள் சொல்லியிருந்தும் காண்பவரை எப்படி கண்டுபிடிப்பது? இதனால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன? சுய இன்பம் காண்பது தவறான விஷயம் அல்ல, அவை மிகவும் ஆரோக்கியமானதும் கூட. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழி இதற்கு கூட எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஆகையால் அளவுக்கு அதிகமாக ஓயாமல் சுய இன்பம் அனுபவிக்கும் பழக்கத்தை நிறுத்துவதற்கான அருமையான வழிகள் இதோ. ஒரு முறை சுய இன்பத்தில் ஈடுபட்ட உடனேயே மீண்டும் ஈடுபட வேண்டும் என்று தோன்றுவதோடு கட்டாயம் அதை செய்ய வேண்டும் என்கிற உணர்வு ஏற்படுகிறதா? அப்படியானால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சுய இன்பம் செய்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்கள் துணையுடன் உடலுறவில் ஈடுபடுவதை விடுத்து சுய இன்பம் காண விரும்புகிறீர்களா? உங்களால் உடலுறவு வைத்துக் கொள்வதை விட சுய இன்பத்தின் மூலமாகத்தான் திருப்தி அடைபவராக உணர்கிறீர்களா? நீங்கள் மாட்டிக்கொண்டீர்களா? துணையோடு உடலுறவு வைத்துக் கொள்ளும் போது உறவில் ஈடுபட சிரமப்படுகிறீர்களா? அப்படியானால் அதுவும் இதுவும் கூட ஒரு அறிகுறி. ஒரே இரவில் பலமுறை சுய இன்பம் பழக்கத்தில் ஈடுபடுகிறீர்களா? நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனை உள்ளீர்கள். உங்கள் உடல் மெலிந்து எடை அதிகரிக்காமல் கண்கள் உள்ளே போய் பார்ப்பதற்கு நோயாளி போன்று காணப்பட்டால் நீங்கள் அதிக அளவில் சுய இன்பம் காண்பவர் என்ற அர்த்தம். உங்களுக்கு அதிகப்படியான உடல் சோர்வு இருப்பது போல் உணர்ந்தால் அது நீங்கள் அளவுக்கு அதிகமாக சுய இன்பம் காண்பவர் என்பதற்கான அறிகுறியாகும். ஆகவே கொஞ்சம் உஷாராக இருங்கள். சுய இன்பத்தை உடனடியாக குறைப்பதுதான் உங்களுக்கும் நல்லது. நன்றி.